ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இஸ்லாத்தில் ஜாதி எப்படி வந்தது, இஸ்லாத்தில் ஜாதி இருக்கிறதா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இஸ்லாத்தில் ஜாதி எப்படி வந்தது, இஸ்லாத்தில் ஜாதி என்பது இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் ஜாதி என்பது அவர்கள் செய்யும் வேலைகளை பொறுத்தே அமர்ந்தது. அவர்கள் எந்த வேலையை செய்கிறார்களோ அதை பொறுத்து தான் இந்த ஜாதி என்பது வந்தது. உதாரணமாக, ரவுத்தர்கள் என்றால் அவர்கள் குதிரைகளை நன்று பயிற்சி அளிப்பவர்கள், குதிரை வாங்கி விற்பதும் இதை போன்ற வேலைகளை செய்து வந்தார்கள். குதிரை வேலை அனைத்து வகையான வேலைகளையும் செய்பவர்கள் தான் ரவுத்தர் என்பவர்கள். அதே போன்று லப்பை என்பவர்கள் இஸ்லாத்தை பற்புவதும், இஸ்லாத்தை பற்றி நன்று தெரிந்தவர்களாகவும், இஸ்லாத்தை மிகவும் ஒரு தாக்கம் இருக்கும், அவர்களை லப்பை என்று அழைத்தார்கள். இது போன்றுதான் பல சாதிகள் இஸ்லாத்திலும் உள்ளது. இதை போன்றுதான் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்தே சாதி என்பது வந்தது. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நம்மில் சிலர் இஸ்லாத்தில் சாதி என்பது மிகவும் ஒரு பண்புக்குரிய விஷயமாக பார்க்கிறார்கள். எப்படி என்றால், இஸ்லாத்தில் எந்த சாதியாக இருந்தாலும் பொண்ணை எடுக்கலாம், மணக்கலாம், இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நம்மில் இன்னும் சிலர் இந்த லப்பை, ரவுத்தர், இன்னும் பலர் எல்லா சாதியிலும் இருக்கிறார்கள். அவர்கள் பொண்ணு எடுப்பதும் பொண்ணு தருவதும் அவர்களுடைய சாதியில் இருப்பவர்களுக்கு மட்டுமே தருவார்கள், எடுப்பார்கள். இது இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. இது மிகவும் தவறான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நடப்பது மாற்று மத சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய கலாச்சாரமாகும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, அவர்கள்தான் ஒரே சாதியாக இருந்தால்தான் பொண்ணு எடுப்பார்கள், பொண்ணு தருவார்கள், அதாவது திருமணம் செய்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலை இஸ்லாத்திலும் சிலர் செய்கிறார்கள். அது தவறான விஷயம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எவர் ஒருவர் மாற்று சமுதாயத்தை போல் பின்பற்றுகிறார்களோ அவரும் மாற்று சமுதாயி ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை சாதி என்பது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவர் மாற்று சமுதாய அவர் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற வீடியோக்களை வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.